ஹலோ ஏரியன், இன்னைக்கு நம்ம மூவிஸ்டார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, சோ நேர்கொண்ட பார்வை படத்தோட செகண்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. சோ சாங் என்னன்னு வாங்கி சினிமாஸ்ல போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பட்சத்தில் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோ போட்டாலும் நீங்க தவறாம பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் தவறாம கொடுத்துட்டே இருக்க முடியும். சோ வாங்க என்ன சினிமாஸ்ல போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ஹெச்சினோ டேரக்ஷனாக நம்ம தலை நடிச்சிருக்க படம் தான் ஸோ நேர்கொண்ட பார்வை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியில் மெகா பிளாக் பஸ்டான பிங்கி படத்தோட ரீமேக் தான் நம்ம நேர்கொண்ட பார்வை. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியில் பார்த்தோன்னா நம்ம அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பிளாக் பஸ்ட் ஆச்சு. ஸோ தமிழில் பார்த்தோன்னா நம்ம அஜித் நடிகர்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் பார்த்தீங்கன்னா வக்கீல நடிச்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தலை பார்த்தீங்கன்னா வக்கீல் கேரக்டரில் எந்த ஒரு படமும் பண்ணுதில்ல. ஸோ முதல் முறையே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டில் இருக்காங்க. ஏன் எங்கள் தலை பார்த்தீங்கன்னா வக்கீல பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ட்ரைலர் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா சோசியல் மெசேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் வச்சு தான் படத்தை எடுத்திருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் சமுதாயத்தை எந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறான்ற மாதிரி பாதிச்சு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ரெடி பண்ணி படமாக எடுத்திருக்காங்க. ஸோ படமும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10th ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் தர மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வானில் இருள். ஸோ சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலடியாக சும்மா ரொம்ப பெப்பியாக இருந்து கூட சொல்லலாம். ஏன்னா சாங் அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது. நம்ம யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு எப்பயுமே வேற லெவலில் போடுவார். அது இந்த படத்தை அந்த இருள் வானில் சாங்லாம் வேற லெவல்னே சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே கிள்ளி போடாமல் சும்மா அள்ளி தொழிச்சுட்டாருன்னு சொன்னால் அப்படியே மெலடி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தான் இருக்கான ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுற பாருங்கம்மா. ஸோ அது என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா இடிஎம். ஸோ சாங் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பப்புல சாங் இருக்கு மாதிரியா, பப்புலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் அது. தலைப்படனாவே நம்ம யுவன் சங்கராஜா வேறு லெவலில் போடுவார். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பப்புல சாங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கராஜா மாதிரியான ஒரு மியூசிக் யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபேன்ஸ்லாம் பயங்கர எக்ஸைட்டாக இருக்காங்க. ஸோ இந்த சாங்கை கேட்க நானும் ரொம்ப ரொம்ப ஈகலைட் பண்ணுறேன். ஸோ சாங் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:45 பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்கம்மா. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் என்ன வருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாங் கேட்க நானும் ரொம்ப ஈகில் ஹெல்ப் பண்ணுறேன். சாங் நீங்கள் கேட்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட விஷயத்தில் கிளிக் பண்ணுங்க. ஓகே, சேனல் நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் டேரக்ஷன் நம்ம ஜெயம் நடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ கோமாளி அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணை பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா படத்தில் மொத்தம் 9 கட்டம், இப்போ 9 கட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் செகண்ட் லுக்காகட்டும் அந்த 9 கெட்டப்புக்கான ஒவ்வொரு லுக்கும் வர வர ஃபேன்ஸ் மதியில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ எந்த மாதிரியான ஒரு சேனல் அந்த படம் இருக்குன்னு ஒரு கணிப்பு கணிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலங்களை மையம் வச்சு ட்ராவல் ஆரம்பிக்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்குன்னு ஃபேன்ஸ் எந்த ஒரு கணிப்பு வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோமாளியோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த வருடங்கள்லாம் இருக்கும். 1998 ஸோ 2000, 2009, 2014 அந்த மாதிரி வருடங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு கணிப்பு கணிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவலாக மையம் வச்சு தான் படம் இருக்க போகுதுன்னு. ஸோ ஃபேன்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பைசா நோட்னு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த சாங் பார்த்தா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் சில பேர்த்தோட வாட்ஸ்அப் சேர்த்துலாம் பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியை பார்த்த வேண்டி நான். ஸோ அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சாங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்துக்கான ரீசெண்ட் ட்ரெய்லரை தான் விடுங்கப்பான்னு ஃபேன்ஸ்லாம் கெஞ்சிட்டு இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டே பார்த்தீங்கன்னா அஃபீஸில் சொல்லிட்டாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5th பார்த்தீங்கன்னா படத்தை அஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவியை பார்த்தீங்கன்னா அதனோட ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா அஃபீஸில் போட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெறியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.